மேலே உட்காந்து கண்ணின் மனைகளுக்கும் மாலை வணக்கம் பஞ்சண்ணுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை விட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் அவர் பெரியவர் சும்மா விட்டுட்டுருக்கார் இவர் எங்கள் முதலாளி ஒரு இவர் தியேட்டரில் வந்து நான் ஓவியக்கு படிக்கும்போதே படம் பார்க்கும்போது அவர் முதலாளி அறுபத்தி அஞ்சுக்கு முன்னாடி முதலாளி இன்னும் முதலாளியாக இருக்கார் அப்போ இப்போ கூட முதலாளி தான் கூப்பிடுவேன் பட் பார்த்தா இப்போ என்ன என்னோட நாலஞ்சு வயசு இன்னும் இருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பஞ்சண்ணன் வந்து சினிமாவுக்கு கொடுத்த கொடையாக நான் நினைப்பது ராகதேவன் இளையராஜாவை அறிமுகப்படுத்தியது ரெண்டாவது கேபி சார் அறிமுகப்பட்டிருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ஆவதற்கு ஏகப்பட்ட சப்ஜெக்டுகளை எழுதினவர் பஞ்சன்னா சொன்னோம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது சூப்பர் ஸ்டாருடைய இருபத்தஞ்சு படங்களை டேரக்ட் பண்ணி எஸ்பி முத்துராம சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது தான் இப்போ நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் பஞ்சண்ணனோட நான் ஒரு ஒம்பது படங்களில் ஒர்க் பண்ணேன் கந்தன் கண்டைகளில் எனக்கு முப்பத்தஞ்சு பேர் டெஸ்ட் எடுத்துட்டு கடைசியில் எனக்கு மட்டும்தான் அதை ஓகே பண்ணி போட்டாங்க ஏன் பண்ணாங்கன்னா வள்ளி நேமான உருவம் கிடையாது முருகன் உருவம் வந்து உருவம் போல தெரியும் முருகன் எப்படி இருப்பானும் தெரியும் அதை ஒரு ஷேப் வச்சிக்கிட்டு அதுக்கு டெஸ்ட் பண்ணால் ஒன்று மூக்கு இப்படி தூக்கிட்டு இருக்குது முருகனுக்கு வரானுக்கு இல்லை கண்ணு சிறுசாக இருக்குது இல்லை நெத்தி சொட்டாசு நெத்தியாக இருக்குது இல்லைன்னு இங்கிலீஷ் பேசலாம் அப்போல்லாம் டப்பிங்கெல்லாம் கிடையாது ஸ்டெயிட்டாக பேசணும் இத்தனை சிக்கன போது இதெல்லாம் தாண்டி முப்பத்தஞ்சாவது ஆளாக நான் வந்து முருகன் வேஷம் போட்டேன் இன்றைக்கு வரைக்கும் அந்த ரோவில் யாரும் சூர்யா கார்த்திகளில் யாருமே அடிக்க முடியாது ஒரே முருகன் தான் அவங்க பெரிய ஆக்டர்கள் அவங்க என்ன விட படமாக படம் அடிக்கிறாங்க முருகன் வேஷம் அவங்க போட முடியாதுதான் பற்றிதான் அந்த டைம்ல தான் இளையராஜா அண்ணா கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட தெரியுமே மச்சான பார்த்தீங்களா மலைவாள தோப்புக்குள்ளே பாட்டு அன்னக்கிளி உன்ன தேடுகை பாட்டு சொந்தமில்லை பந்தமில்லை வாடுதோ ஒரு பழைய பாட்டு சித்தா சும்மா நெல் குத்த வேண்டும் ஒரு பாட்டு நாலு பாட்டு புதுசாக இசை நினச்சி பார்க்க முடியாது இவருக்கு பஞ்சன் சொன்னார் முழுக்க முழுக்க அவுட்டோரை பண்ணுறோம் நீ ஏதோ பண்ணாங்க ஞாபகம் ஞாபகத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இவர் முதலாளி நான் தொழிலாளி இதெல்லாம் கிடையாது பஞ்சனை வந்து ப்ரொடியூஸராக இருப்பார் தேவராஜ் மோகனோ முத்துராமனோ டேரக்டாக இருப்பாங்க ஹீரோ பா அதெல்லாம் கிடையாது மூணு பேர் ஆனந்தமியமாய் தான் அதனால் இந்த அண்ணன் லொக்கேஷன் தேடும் நான் தான் ஞாபகம் வச்சுக்கணும் அது வரலாறு தேடாதே காணாமல் போய்ட்டு ஒரு பழமொழிக்கிறது தேடுதல் தேடு கிடைக்க மாட்டேங்குது இப்போ வெவசாயி போயிருக்கும்போது திடீர்னு ஒரு ஆர்டர் பாபுன்னு போயிடாம அவன் சொன்னால் சார் என்ன சார் இங்கே ஒரு இடம் கிடச்சிருந்தது எங்கடா இடம் பவானி சாருக்கு பின்னாடி கராச்சி கொலை ஏழு கிலோமீட்டர் கொலை போனேன்னா காட் செக்ஷன் வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போனேன்னா சிங்கம்புரி தவிர பாக்கி எல்லாமே பார்க்கலாம் அங்கே போய் தெங்கு மரகாடா அந்த ஊருக்கு பேர் தெங்கு மரகாடனா தென்னை மரங்கள் அடர்ந்த பிரதேசம்னு பேர் அங்கே போய் கொண்டு போய் விட்டாங்க பார்த்தா டோட்டலாக புது இடம் சுஜாதா இருக்குது இந்த தேங்காய் சினிமாஸ் இருக்குன்னா அங்கே கூட ஆட்சிருக்கு யாருக்குமே யார் தெரியாது நான் கொஞ்சம் பழைய ஆளுனால இந்த இடம் சினிமா நடிக்கிற ஆளுப்புலேயே வரும் அப்படிங்கிறப்ப யாருமே தெரியாது நாங்கள் போனோடனே அது கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் இது நூறு ஏக்கர் இருக்குது நூறு ஏக்கரை வந்து ஒரே டிராக்டரை வச்சு மொத்தமாக விழுவாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து விவசாயம் பண்ணுவாங்க இந்த பண்ணை வீடுகள் பூரா வந்து மொதமாக சினிமா இருக்க வந்துக்காங்கன்னு மொத்தத்தை காலி பண்ணி கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக மேல் கோத்த வரைக்கும் முதல் அளிக்க நான் போயிட்டானுங்க அப்புறம் கீழே இருக்கும்போது நான் ஹீரோ வச்சேன் ஹீரோவுக்கு டாய்லெட்டு பக்கம் ரெண்டு டாய்லெட்டோட ரூம் கொடுத்துட்டு அப்புறம் ஹீரோயின்க்கு தள்ளி சொன்னேன் நான் கிராமத்தில் ஆடி வேட்டி கேட்டு ஆசாரத்துக்கு போயிடுவேன் கதநாய்க்கு வேணுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஹீரோயினுக்கு அந்த டாய்லெட்டோட ரூமை கொடுத்துட்டு நான் சைடு ரூம் தங்கிட்டேன் அப்படி ஆரம்பித்து அந்த மச்சானா பார்த்தீங்கன்னா மச்சானை பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேம் பகுதியில் ஷூட் பண்ணோம் அந்த கடைக்கு ஒன்றும் தேடுதே சொந்தமில்லை மந்தமில்லை இப்படி படம் படுத்து படத்தை முடிச்சிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மே மாதம் படம் ரிலீஸ் ஆகுது ராஜகுமாரி தியேட்டரில் தேவராஜ் மோகன் வாசம் நிற்கிறாரு படம் ரெண்டு நாள் இழுக்குது சத்தமையில் படம் இருக்குனா நல்லா இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது மூணாவது நாள் அப்படி பிக்கப் ஆச்சு இந்த ரெண்டு நாள் கூட ஒரு பிரச்சனை கேட்குறாங்க சொந்தமில்லை பந்தமில்லை வாடுதூர் பார்வை பாட்டு வருது இல்லை பிக்சரேஷன் ரொம்ப பரமாக இருக்கும் இன்ட்ரல முடிஞ்சு அடுத்த ஒரு ரீல் கூட பாட்டு இப்பத்தாண்டா வெளியே போனால் பழையபடியாக அறுக்கிறாண்டா அப்படின்னு பாதி கூட வெளியில் போகுது உடனே நம்ம மாட்டேங்குது மூணாவது நாள் சொந்தமில்லை பந்தமில்லை பாட்டு தூக்கிட்டோம் தமிழ்நாடு போனால் பாட்டு தூக்கியாச்சு போக 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 பாட்டுக்கிட்டான உடனே எங்கடா அந்த பாட்டு படத்தில் காண்டான் கத்தாமிச்சோடனே ஐம்பது மணிக்கு ஐம்பத்தி ஆறாவது நாள் டைல் போட்டு ஐம்பத்தி ஆறாவது நாள் அந்த பாட்டை தமிழ்நாடு சேர்த்தாங்க எனக்கு வரதாட்டிலேயே வந்து பட்மெண்ட் தூக்கி போட்ட ஒரு பாட்டை தெரிஞ்ச சேர்த்து அந்த படத்தில் ஒரே படத்தில் இளையராஜா உச்சத்துக்கு போயிட்டார் ஆயிரம் தலைமுறைக்கு இளையராஜா வந்து பஞ்சனுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு வந்து ஆசியாவில் அதிகமாக சம்பளம் வாங்குகிற மூணு ஆர்டிஸ்டாம் அதில் மூணாவது ரேங்க் எடுக்கார் அவர் ஆசியாவில் ஆசியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குற அந்த மூணாவது ஆள் இருக்கார் இது கைதான் சூப்பர் அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணால் தெரிஞ்சிக்கணும்ல அங்கே வாங்க ஒவ்வொன்றும் கேள்விக்குறி ஆயிரத்து எழுபத்தாறு ஏப்ரல் மாதம் ஷூட்டிங் ஆரம்பித்தோம் சேலம் மகரசி கதையை வாங்கி இப்போ தான் ஸ்கிரிப்டெலாம் பண்ணார் கம்ப்ளீட்டாக நாங்கள் நாகர்கோவில் போயிட்டு கன்னியாணி போயிட்டு படத்தில் ஷூட் பண்ணுவோம் ஷூட் பண்ணி படம் ரிலீஸ் ஆச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க அந்த வில்லன் நல்லவனை போர் இதை மூஞ்சி பாருங்க நல்லவனை போர்னுக்கு வில்லன் ஸ்டீல் பொம்பளை போரிக்கி அது என் வேஷம் ரஜினி வந்து வில்லன் மாதிரி இருக்குதா ரொம்ப நல்ல கேரக்டர் பஞ்சன்னா உங்களுக்கு எது வேணுன்னா இல்லைன்னா எப்போ பார்த்தா இந்த தியாகியாக நினச்சி வச்சு போர் அடித்து போயிட்டு தாடி படுத்துக்கிட்டு நான் இந்த ரோல் பண்ணிட்டு பின்னாடி ப்ராக்குள்ளே நண்டு போட வேறேன் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நிறைய பண்ணேன் பண்டு வில்லன் வேஷம் நான் பண்ணேன் ரஜினி அந்த வேஷம் பண்ணார் படம் முடிஞ்சுது அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் தெரியும் அஞ்சு லட்சம் ரூபா ஆறு லட்சம் ரூபா படம் முடிக்கலாம் ரோசா பொறுப்பு வந்து இன்னும் நூறுவா படம் ஒம்பது லட்சம் ரூபாய் நெகட்டிவ் வெறும் ஒம்பது லட்சம் ரூபா படத்தை நூறாவது இன்றைக்கி எல்லா நூறு கோடிக்கு ஐநூறு கோடிங்க படகு நான் பெரும் ஒன்பது ரூபா எடுத்தது அப்போ இந்த போன ஒரு கேள்விக்குள்ளே அதிகமாக போனீங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் படத்தை முடிச்சிருப்பாங்க ஐம்பது நாள் எங்களுக்கு பெரிய ஓட்டம் அது செங்கல்பட்டில் வந்து சென்ட் ஜான்சன் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பையன் படங்கள் நடிச்சிருந்த பையன் இதேப்பாப்பு என் சாட்சியம் அவன் கூட வந்த பாபு முத்ராம் சார் நாங்கள்லாம் அந்த சென்ட் ஜான் ஸ்கூலுக்கு அதாவது காஞ்சிபுரம் போகிற ரோடில் சவுத் பேசி கதவு உள்ளே போனால் போனோடனே ரஜினி வந்திருக்கோன்னு நம்ப மாட்டேங்க சார் ரத்தமும் சதையுமா நம்ம குடும் தூத்த நடிகனா வர்றான்னா நான் அதான் பழைய ஆக்டர் நம்ம ஜனங்களை பொறுத்த நான் பழைய ஆக்டரு ரத்தமும் சதையுமா அழுக்கோட லூசு தலையோட தாடியோட கருப்பாக ஒரு ஆள் நம்ம ஜாதி வந்துட்டான்னு விசுடா அழிக்கிறானுங்கப்பா பயங்கர விசு அடிக்கிறாங்க நான் போனேன்னா முத்துலாம மரியாதை முன்னிட்டு ரஜினியை பேசு ரஜினியை பேசினாங்க முத்துலாமம் சார் சிவக்குமார் பேசிய பிறகு ரஜினி பேச வந்தாங்க நான் மைக்கு வாங்கினேன் ரஜினி பேசிய பிறகு தேவைப்பட்டால் நான் பேசுகிறேன் இல்லப்பட்ட வணக்கம் போய்விடுன்னு அவர் லைஃப்பில் எனக்கு தெரிய லைஃப்பில் மொதல் முதல் மைக் உட்காந்துருக்கலாம் பாபுக்காந்துருக்கிறான் சார்லாம் இருக்கிறான் மைக் பிடிச்சாரு பேசி ஆனும்ல எது வந்து நான் என்ன முத்துராம சார் வந்து நான் ஐயோ இவ்வளோ நான் ரொம்ப ஐயோ வணக்கம் இதுதான் ரஜினி பீச்சு இப்படி தான் பேசினார் இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறார் அவர் கண்ணசவுக்கு கோடிக்கணக்கான மக்கள் காத்துட்டுருக்குறாங்க அந்த அளவுக்கு போயிட்டாங்க அவ்வளோ அழகாக தான் சில பேர் சொல்லுவாங்க போகுது சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஏடா சிவகுமார் போயிட்டாங்கன்னா முடிப்போம் ரெண்டு நிமிடம் போகுது எங்கிட்ட சொல்லுவாங்க ஐயா நீங்கள் வந்து ரஜினிக்கு விட்டு கொடுத்துட்டீங்க நீங்கள் இல்லைன்னு அவங்க தான் பண்ணிக்கணும் விட்டு கொடுத்தீங்க சொன்னேன் சொன்னேன் பயிற்சிக்காரா ராஜினிக்கு இங்கே எழுதிருக்கிடா எங்க எழுதி இருக்குது தாப்பர் போனால் எதுக்கு எந்த கொம்பனும் அதை நிறுத்த முடியாது பதினாறு வயதில் எங்கள் முதலாளிக்கு தெரியும் பதினாறு வயதில் கோமணத்தை கட்டிட்டு ராஜீவ் கமல்ஹாசன் வந்து உளுந்து உளுந்து நடிச்சிருக்கான் மாசக்கணக்கில் ராஜினி மூணே நாள் காட்சிட்டு பரட்ட மூணு நாள் காட்சிட்டு பரட்ட அட கொடுமக்காரனுங்களா படம் முடியும் போது சீரேதியை ரஜினி ரேப் பண்ணுறாரு ஷார்ட் காட்ட மாட்டாங்க கமல்ஹாசன் அடே விட்றா அடே விட்றா நான் ரேப் பண்ணிட்டு இருக்கான் அப்போ எவ்வளோ கொடூரமான பேசுவான் பிஎஸ் ஏரப்பா நம்பியா பண்ற பேசுறதுக்கு அந்த சீன்ல பார்த்ததுக்கு மறுநாள் டைட்டில் பாராட்டான மட்டும் தலைவாங்க என்னங்க பண்றது இதையெல்லாம் பார்த்து அதனால ஆனா பட்ட கமலஹாசனையே மீறி அவர் படம் பண்றாருன்னா நான் விட்டு கொடுத்தேன் கிடையாது எழுதப்பட்டது யாருக்கு உன் தாயின் கருவறையில் இருக்கும் போதே நீ எங்கு பிறக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் உன் கதை எப்படி முடிய வேண்டும் என்று எழுதி மண்டை ஓட்டு கொடுத்து திருத்தி விட்டான் இறைவன் இருக்கான் அவருக்கு அப்படி எழுதிக்காங்க எப்படி எழுதுக்காங்க நல்லதான் நான் கொடுங்க வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார்